வேளாண் துறையில் நிலவும் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த பிரதமர் விவசாயிகளின் நலனுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் போராடும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு இன்னும் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குறைந்தபட்ச ஆதார விலை தொடரும் என்றும் ஏழைகளுக்கு குறைந்த விலையில் உணவு தானியங்கள் விநியோகிக்கும் முறை தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மண்டிகள் நவீனமயமாக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார் விவசாயிகள் நலனுக்காக அரசியல் வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நாட்டை அழிவுப்பாதைக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கும் சக்திகளிடம் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொரோனா தொற்றை கையாண்டது ஒரு கட்சியின் வெற்றியோ தனிநபரின் வெற்றியோ அல்ல இது நாட்டின் வெற்றி அதனை அந்த விதமாகவே கொண்டாட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டத்தை நாம் தற்போது இந்தியாவில் மேற்கொண்டுள்ளதாகவும் இது நமது நம்பிக்கையை அதிகரிக்க உதவுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் न सिर्फ भारत लेकिन पूरी मानव जात के लिए कितना बड़ा संकट आ जाएगा यह आशंका सबने कर पाई करोड़ों लोग फंस जाएंगे लाखों लोग मर जाएंगे हमारे यहां भी डराने के लिए भरपूर बातें भी हुई